அனைவருக்கும் வணக்கம். நம்ம மேல நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு நம்ம டைரக்டா ராணுவத்தின் மூலமாக பதிலடி கொடுக்க முடியுதோ இல்லையோ, நம்மளுடைய உளவு அமைப்பு வந்து பயங்கரமான பதிலடிய எதிர்க்கி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயத்தை பத்தி வந்து நம்ம வெளிப்படையா பேச முடியாது. இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய இந்திய இராணுவத்தினர் மேலே பயங்கரவாதிகள் காஷ்மீரில் நடத்தின அந்த தாக்குதலில் 5 இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க. இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் கைபர் பக்துங்குவா பகுதியில் இருக்கக்கூடிய கபால் அப்படின்ற ஒரு முக்கியமான கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் மிகப்பெரிய பாம்ப் பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு. ஒட்டு மொத்தமாக அந்த பில்டிங்கே சுக்குநூறு ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட 50 பேத்துக்கு மேலே வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. நிறையா பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பை சேர்ந்தவங்க, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெரிய அடியை பாகிஸ்தான் எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே கடந்த 3 மாதங்களில் மட்டும், ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 120 அதிகமான பாகிஸ்தான் காவலர்கள் பயங்கரவாத தாக்குதல்னால வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. இது வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டது, அஃபீஷியல் ஆன் ரெக்கார்ட். ஆனால் பலி எண்ணிக்கை 300 அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பயங்கரவாதிகளோட தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் பாகிஸ்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்மளை அவங்க பகிச்சுக்கிட்டா அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான அடி விழுகும். நேற்று நடந்த அந்த பிளாஸ்ட் வந்து அது இன்டென்சிட்டி அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் வந்துட்டு அதிர்ந்துருக்கு. இன்னமும் நிறையா பேர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறாங்க அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்ததில். ஸோ மீட்பு பணி தீவிரமாக நடந்து வந்துட்டுருக்கு. 100 பேத்துக்கு மேலே வந்துட்டு காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானினுடைய காவல்துறைக்கு இது வந்து ஒரு பேரிழப்பு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி பெஷாவரில் நடந்த ஒரு சூசைட் பாம்பு அட்டாக்ல 70 அதிகமான காவலர்கள் வந்துட்டு உயிரிழந்தாங்க. பாகிஸ்தான் இஸ் க்ளூலெஸ். ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்மளுடைய எதிரி நாட்டினுடைய உளவு அமைப்பு சாதாரணமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட்டு தான் முக்கியமாக பயங்கரவாதிகள் அவங்க நாட்டில் ஒடுக்கக்கூடிய அந்த வேலையில் பெரியளவுக்கு ஈடுபடுறவங்க. ஆனால் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. எப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் மட்டும் சீஸ்ஃபயர் ஹோல்டில் இல்லை அப்படின்னா பயங்கரமாக நம்ம விளாசிடுவோம் பாகிஸ்தானை. ஆனால் நான் ஏற்கனவே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள்னால சைனீஸ் சைடு வந்துட்டு, பார்டர் சைடு வந்துட்டு சுச்சுவேஷன் இப்போது மோசமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரீசெண்டாக பாகிஸ்தான் முன்னாள் இராணுவ தளபதி பஜ்வா கூட வந்து சொல்லியிருந்தார், பாகிஸ்தான் ஆர்மி வந்து இந்தியாவோட போரிடுவதற்கு எந்த விதத்துலையுமே வந்துட்டு மேட்ச் கிடையாது, இந்தியாவோட ஒரு போரில் வந்துட்டு நம்மளால் ஜெயிச்சிட முடியாது, நம்மளால் இந்தியாவை சமாளிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பஜ்வா வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ பாகிஸ்தான் அவங்களுடைய பாடங்களை கற்றுக்கொண்டு திருந்தினா நல்லாயிருக்கும், இல்லாட்டி தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு இதே மாதிரியே பேரிடி தொடர்ச்சியாக விழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவின் வாயிலாக வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் காலையில் ரெக்கார்ட் பண்ணது, இப்போ இது வந்து மத்தியானம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்னடா அது திடீர்னு வேறு மாதிரி இருக்குது ஸ்க்ரீனு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. ரொம்ப நாளாக வந்து நம்ம அந்த உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி பேசவே இல்லை, அது ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான நிறைய முக்கியமான விஷயங்கள் இப்போ என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம ஏன் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் அவங்களுடைய கவுண்டர் அஃபென்சிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் அந்த மாதிரி உக்ரைன் கூடிய சீக்கிரம் ஒரு கவுண்டர் அஃபென்சிவாக ஆரம்பிப்பாங்க, பதில் தாக்குதல் நிகழ்த்துவாங்க, இழந்த பகுதிகளை மீட்டெடுக்க பெரிய முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனினுடைய தெற்கு பகுதியான கர்சனில் கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிழக்கு கர்சன் பக்கம் வந்துட்டு கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மேற்கு பகுதியை நவம்பர் மாதம் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ்லாம் அங்கே கைப்பற்றிட்டாங்க. ஏன் கர்சனை வந்துட்டு பெரிய அளவுக்கு உக்ரைன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, கர்சனை பிடிப்பதின் மூலமாக உக்ரைனுடைய அந்த சி ஆஃப் அசோவை வந்துட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். தெற்கு பகுதி உக்ரைனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பகுதியின் வழியாகத்தான் கிரிமியாவினுடைய அந்த லேண்ட் ரூட்டை வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும். ரஷ்யாவுக்கு கிரிமியா வந்துட்டு ரொம்ப முக்கியம். உக்ரைன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கிரிமியா வரைக்கும் வந்துட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும், அதனால நம்ம வந்து ரஷ்யா கிட்ட பயங்கரமாக பேரம் பேசலாம், ரஷ்யாவும் ஒரு சில பகுதிகளிலிருந்து நம்ம பின்வாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் அந்த கணக்கு போடுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆரம்பம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்சன் தான். அடுத்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, கர்சனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உக்ரைனியன்ஸ், அங்கே வந்து ரஷ்யா ஆதரவாளர்களே வந்துட்டு கிடையாது. அங்கே வந்து டான்பாஸ்லாம் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்கள அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு பியூர் உக்ரைனியன் டெரிட்டரி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ உக்ரைன் ரொம்பவே இந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஒரு பெரிய கவுண்டர் அஃபென்சிவை
இந்த நெய்ஃபர் ரிவரினுடைய மேற்கு பகுதி பக்கம் வெஸ்டர்ன் பேங்க் சைடு வந்துட்டு நிகழ்த்துறாங்க. அந்த பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க. ரஷ்யானால அந்த சப்ளை லைன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா ஒரு நதிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு சப்ளை லைன்ஸை மெயின்டைன் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அதெல்லாம் அப்போ வந்துட்டு நம்ம பேசணும். அந்த நதி ரொம்ப ஒரு பெரிய நதி. ஸோ அதனால் ரஷ்யா சப்ளை லைன்ஸை மெயின்டைன் பண்ண முடியல, பின்வாங்குறாங்க. உக்ரைன் ஈஸியாக அந்த பிடிச்சிடறாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி கிழக்கு பகுதியை உக்ரைனால் ஈஸியாக கைப்பற்றிட முடியாது. ஏன்னா ஒரு நதியை வந்து அவங்க கடந்து வரணும், கடந்து வந்து அந்த பகுதியை வந்துட்டு அவங்க கேப்சர் பண்ணி ஆகணும். ஆனாலும் இப்போ உக்ரைன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா, ஒரு சில பகுதிகளில் நதியை கடந்து வந்து சின்ன சின்ன பேசஸை அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஸோ இது வந்து சேட்டிலைட் இமேஜஸின் மூலமாக தெரிய வந்திருக்கு. இமீடியட்டாக அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பயங்கரமான அட்லரி அட்டாக்கை அந்த நதி கரையில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து உக்ரைன் பேஸை சமைச்சிருக்கிறாங்க அந்த இடத்தின் மேலே வந்துட்டு தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு பெரிய தாக்குதல். இதில் வந்து கிட்டத்தட்ட 30 சிவிலியன் பில்டிங்ஸ் வந்துட்டு சுக்குநூறாயிருச்சு, பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் கர்சன் சைடு வந்துட்டு நிலைமை ரொம்பவே பதற்றமாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய டெரிட்டரி மேலேயே வந்துட்டு லைட்டாக கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிமியாவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டை உக்ரைன் வந்து அவங்களுடைய சர்ஃபேஸ் ட்ரோனின் மூலமாக தாக்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு சர்ஃபேஸ் ட்ரோனின் மூலமாக இது ரெண்டுமே வந்துட்டு ரஷ்யா சுட்டி வீழ்த்திட்டாங்க. ஆனால் சப்போஸ் அந்த ட்ரோன் வந்து டார்கெட் அப்ரோச் பண்ணி எக்ஸ்ப்ளோட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த போர்ட்டுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னொரு பக்கம் மாஸ்கோ, மாஸ்கோ ஒரு முக்கியமான நகரம் ரஷ்யாவில். ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டில் உக்ரைனியனுடைய ட்ரோன் ஒன்று கிராஷ் ஆகி வந்துட்டு கிடக்கு, டேமேஜ் ட்ரோன் வந்துட்டு கிடக்கு. ஸோ மாஸ்கோ கிட்ட வரைக்கும் வந்துட்டு உக்ரைன் அவங்களுடைய ட்ரோன்ஸ் வந்துட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான விஷயம். வேக்னர் குரூப்பினுடைய சீஃப் பிரிகோலின் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உக்ரைன் வந்து அவங்களுடைய கவுண்டர் அஃபென்சிவை, உண்மையான கவுண்டர் அஃபென்சிவை இன்னும் ஆரம்பிக்கல. அது அவங்க எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, பேக்மட்டில் வந்துட்டு இப்போ இறுதிக்கட்ட யுத்தம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பகுதியை வந்துட்டு பிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் உக்ரைன் அவங்களுடைய கைவசம் வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த ட்ரூப்ஸும் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வேற ஒரு சைடுக்கு வந்துட்டு அவங்க டைவெர்ட் பண்ணிடுவாங்க. ஜெலன்ஸ்கிக்கு இப்போ அது ஒரு பெரிய தோல்வியாக வந்து பார்க்கப்படும், பேக்மட்டிலிருந்து விட்டுட்டு பின்னாடி போகிறது. ஸோ அந்த இதை வந்து வேற ஒரு இடத்துல வந்துட்டு அவர் காட்டுவார். இமீடியட்டாக வேற ஒரு இடத்துல வெற்றி வேணும், ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பிரிகோலின் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. பேக் மட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை பிடிச்சி வந்துட்டுருக்காங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி விஷயங்கள் நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ இவர் சொல்கிற மாதிரி உக்ரைன் வந்து பெரிய அளவு ட்ரூப்ஸ் வந்து திரட்டி வந்துட்டுருக்காங்க, சத்தமே இல்லாமல். ஆல்ரெடி வந்துட்டு பேசியிருந்தோம், ஸ்ட்ராங் பிரிகேட் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரிகேடை உக்ரைன் வந்து டெவலப் பண்ணி வந்துட்டுருக்காங்க. 40,000 சோல்ஜர்ஸ், கைதேர்ந்த சோல்ஜர்ஸ் இருக்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் வந்துட்டு உக்ரைனுக்கு கூஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது, பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு. அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா வந்து அவங்களுடைய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்மை உக்ரைனுக்கு வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாங்க. ஸோ இப்படி உக்ரைனுக்கு வந்து பெரிய அளவுக்கு நேச நாடுகள் உதவி வந்துட்டுருக்க, ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே நாடாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈரான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300,000 அட்லரி ஷெல்ஸை வந்துட்டு இந்த 6 மாதங்களில் ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு வழங்கியிருக்கிறாங்க. காஸ்பியன் சி வழியாக வந்துட்டு அவங்க வழங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து வந்திருக்குங்க. இன்னும் நிறைய ஆயுதங்களை வரும் காலத்தில் ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு செஞ்ச அந்த உதவி வந்து சாதாரணமான உதவி கிடையாது. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் அந்த திருக்குறளை வந்துட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஈரான் மட்டும் வந்துட்டு ரஷ்யாவுக்கு உதவி பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு ரொம்பவே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். இப்போ மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காலாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஈரான் மட்டும் வந்துட்டு பயங்கரமான சப்ளைவை ரஷ்யாவுக்கு பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் ரஷ்யா வந்து போர் செய்வதற்கு ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் திங்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உக்ரைனுக்கு வந்து தொடர்ச்சியாக மேற்கத்திய நாடுகள் அள்ளி வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. உக்ரைனுக்கு வந்து தட்டுப்பாடே வந்துட்டு கிடையாது. ஆனால் ரஷ்யாவுக்கு அப்படி இல்லை, அவங்க ஒரே நாடு, இத்தனை நாடையும் எதிர்த்து நிற்கிறாங்க. உண்மையிலே ரஷ்யா வந்து ஈரானுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க. ஈரான் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா உதவிகளுமே வந்துட்டு ரஷ்யா பண்ணலாம். சரி, இப்போ பாருங்கள், உக்ரைன் ரஷ்யா போர் வந்து ஒரு மாதம் இல்லை 2 மாதத்தில் வந்துட்டு முடிஞ்சிருக்க வேண்டியது. மேற்கத்திய நாடுகள் மட்டும் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்காமல் இருந்திருந்தாங்கன்னா, இப்போ எல்லாமே வெஸ்டர்ன் வெப்பன்ஸை வச்சு தான் வந்துட்டு உக்ரைன் இந்த யுத்தத்தை இவ்வளோ நாள் வந்து இழுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் முதல் 2 மாதத்தில் ரஷ்யா வந்து நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றினாங்க உக்ரைனில். கர்சன்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. ஏன்னா உக்ரைன் ஆர்மிக்கிட்ட பெரிய அளவுக்கு எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஆனால் அப்போ மேற்கத்திய ஆயுதங்கள் வந்ததுனால ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு சில பகுதிகளில் ஃப்ரண்ட் லைன் வந்து அப்படியே கன்சாலிடேட் ஆயிடுச்சு. இன்டென்ஸ் பேட்டில் வந்துட்டு நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமாக வந்து நம்ம விரிவாக பார்த்தோம். இதற்கப்புறமும் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சிதுமோன் சேனலில் நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம்.
பாகிஸ்தான் சம்மந்தமாக இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். அவன் வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்ற மாதிரி ரொம்ப வருஷமாக ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் வந்துட்டு கூட்டினாங்க. பயங்கரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்க போகிறோம், பெரிய பெரிய மெஷர்ஸ் கொண்டு வந்துருக்குறோம், இனிமேல் பாருங்கள் ஒரு பெரிய யுத்தம் வந்து அவங்களுக்கு எதிராக நடக்க போகுது அப்படி இப்படின்லாம் அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. ஆனால் அடிப்படையாக இந்தியாவோட அமைதியை அவங்க வந்து பேணிக்காமல் பாகிஸ்தானுக்குள்ளே அமைதி அப்படின்றது நிலவாது. நம்ம கிட்ட அவங்க கொஞ்சம் பணிஞ்சு வந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் அப்படின்ற நாடு அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதம் அப்படின்றது பெரிய லெவலில் குறையும், அமைதி அப்படின்றது நிலவும். இதை வந்து பாகிஸ்தான் ஒரு பாடமாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது, இல்லாட்டி அது அவங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டம், பின்னோக்கி தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.